Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake. Hello நண்பர்களே, நான் உங்க சார். வெல், கேரளாவை சேர்ந்த ஒரு இளைஞர். அவங்க வந்து ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னா ஐஏஎம்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வாட்ச்மேன் டு ஐஏஎம் இதோட இந்த லைஃப் ஜேர்னியை பற்றி தான் ஒரு உங்கள்கிட்ட நான் அந்த இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி, இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குலாம் போகலாம். வெளிப்பக்க சுவர் வந்து ஒரு பூசாமல் அண்டு மழை வந்தாலும் அங்கே வீட்டுக்குள்ளே ஒழுகக்கூடாதுன்னு சொல்லி மேலே ஒரு தார்பாயோட இந்த மாதிரி ஒரு வீடு தான் இந்த ரஞ்சித்தோடைய வீடு. அண்டு ரஞ்சித்தோடைய கேஸ் சிலிண்டர் கூட அவங்களுடைய கொடை அந்த சிலிண்டருக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளில் அண்ட் அவங்க ஒரு மலை அடிவாரத்தில் தான் அவங்க இருக்காங்க. அந்த அவங்க வீடு மாதிரி பல வீடுகள் அங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கும்போது ரஞ்சித் என்ன, அவங்க வந்து ப்ளஸ் டூவில் வந்து ஒரு நல்ல மதிப்பெண்களோட பாஸ் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு மேற்கொண்டு படிக்க ஆசை, பட் அவங்களால ஒரு படிக்கிறதுக்கான சூழ்நிலை அவங்களுக்கு அமையலை. ஸோ ஓகே, படிப்பை நிறுத்திடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னதுன்னா, அங்கே வந்து ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் அவங்களுக்கு வந்து ஒரு நைட் வாட்ச்மேன் வேலை கிடச்சிது. அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் அவங்களுடைய அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தையல்கார, அம்மா வந்து ஒரு தினக்கூலி, ஏதாவது வீட்டு வேலை செய்கிறது இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் நகர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ இவங்களோட படிப்பு வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டு வாட்ச்மேனாகவும் பகலில் மாணவனாகவும் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய லைஃப் ஜேர்னி இந்த மாதிரியே நடந்துட்டு இருந்திருக்கு. அண்டு கொஞ்ச நாளில் அவங்களுடைய டிகிரி படிப்புக்காக செட் ப்ளஸ் காலேஜுங்கிற ஒரு கேரளாவில் உள்ள காலேஜுக்கு அவங்க ஜாயின்டாக இருக்காங்க. அந்த காலேஜ் தான் அவங்களுக்கு மேடை பேசுகிறதுக்கான ஒரு வழிகாட்டியாட்டு அந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ அப்படியே அவங்க லைஃப் போகும்போது நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா கசர்கோட், இதுக்கப்புறமும் ஒரு உலகம் இருக்குங்கிற விஷயமே அவங்களுக்கு அங்கே தான் தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ நாள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருந்திருக்காங்க, அவங்களால வெளியே தெரியலை. ஸோ இதுக்கப்புறம் அங்கேயும் முன்னேறுறாங்க. அங்கே போகும்போது அவங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ். நீங்கள் சமீபத்தில் கூட ஒரு படம் வந்திருக்கு, கமலி ஃப்ரம் நடுக்காவேரிங்கிற ஒரு படம். ஒரு சின்ன கிராமத்தில் அவங்க கஷ்டப்பட்டு படித்து அவங்க ஒரு லவ்வுக்காக அந்த அங்கே அந்த ஐஏஎம்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கிடச்சி அவங்க அந்த காலேஜில் படிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் ஒரு லவ் என்னன்னா, அவங்களுக்கு படிப்பு மேலே உள்ள லவ், அவங்க கனவு மேலே உள்ள லவ், அந்த லவ்வுங்காக அவங்க கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு மறுபடியும் ஐஏஎம்க்கு அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது அங்கே காலேஜில் படிக்கிறதுக்கு. ஸோ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களால சர்வே பண்ண முடியலை. ஏன்னா அவங்க ஊரில் இருக்கவங்க ஃபுல்லாமே மலையாளத்தில் மட்டுமே பேசி பழகி அங்கே உள்ள லாங்குவேஜ் அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியலை. அவங்க ரொம்பவே கஷ்டப்படும் போது ஓகே, இதை விட நம்ம இந்த பயணத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அவங்களுடைய பயணத்தை ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் டாக்டர் சுரேஷுங்கிறவங்க, அவங்களுடைய படிப்பை எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது, நீ உன்னுடைய படிப்பும் தொடர்ந்து முன்னேறு, போராட்டங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை, எந்த வாழ்க்கையில் நீ போராடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீ வெளியேறிட்டேன்னா நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களும் வீணாயிரும், மறுபடியும் உன் வாழ்க்கையை வந்து ஆரம்பத்துலேருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த அட்வைஸை வந்து அவங்க அந்த ரஞ்சித்துக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கு. அவங்களுக்கு மேல் கொண்டு அதில் இருந்து முன்னேறணும்னு சொல்லி ஒரு வெறி வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட்டாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, மேல் கொண்டு அவங்க படித்தாங்க, கஷ்டப்பட்டு அந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகி இப்போ ஐஏஎம்ல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகிட்ட இருக்கிறாங்க. இதை வந்து அவங்க அவங்களுடைய சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை மாதிரி எத்தனையோ மக்கள்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய கனவுகளும் இந்த மாதிரி தான், அவங்களால சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அவங்க ஸ்டாப் ஆகிருந்தாங்க. பட் இதை படிக்கிற யாரோ ஒருத்தருடைய மாணவராவது அவங்களுடைய வாழ்க்கைக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருந்தால் இதுதான் என்னுடைய இந்த பதிவுக்கான சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. வெல், அவங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, என்ன மாதிரி பல மாணவர்கள் அந்த கிராமத்தில் இருக்காங்க, பல குடிசை வீடுகள் அந்த மாதிரி இருக்குது, அங்கே உள்ள கனவுகள் வந்து கடைசியில் அது வெறும் கனவாகவே போயிடக்கூடாது, அது சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி தான் மேல்கொண்டு அது ஒரு வெறியாக எடுத்துக்கிட்டு என்ன மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்களும்